இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது மூன்றாம் பகுதியாக இருக்கட்டும், இதோட இந்த கல்வெட்டை முடிச்சிருவோம். இன்னும் ஒரு கல்வெட்டு இருக்குது. சரி, இப்போ இவன் காலத்தில் விற்கப்பட்ட ஆட்களோட பேரெல்லாம் பார்ப்போம். பெருங்காடி, அதாவது நாகனூரன் சூற்றி பெருங்காடி, பின்பு இவன் பெற்ற மகள். அந்த பெருங்காடின்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்கிறது வந்து மூன்றாம் குலத்துங்கன் காலத்தில் விற்கப்பட்ட அடிமைகள், அதாவது மக்கள் யார் யாரெல்லாம் அடிமைகளாக விற்கப்பட்டாங்கங்கிறது. அந்த நாகனூரன் சூற்றி பெருங்காடியோட மகள் பேர் உடையன். அந்த உடையன்ங்கிற பெண்ணுடைய தங்கை பேர் வந்து பெரியாள். அந்த பெரியாளுடைய தம்பி சூற்றி, அந்த சூற்றியோட தங்கை பேர் சோரானட்டி, அந்த சோரானட்டியோடைய தம்பி பெயர் தியம்பகன். தியம்பகன் சொல்லிட்டு இப்பெண்களில், இப்போ சொல்லப்பட்ட பெண்களில் பெரியாள், அந்த பெரியாள்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பெரியாளுடைய மகன் பேர் சூற்றி. இவ்வாண்டை நாளில் வரகூரான, இதில் வந்து இவ்வாண்டை நாளின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த போன பதிவில் சொல்லியிருந்தேன், மூன்றாம் குலத்துங்களுடைய ஒன்பதாம் ஆட்சியாண்டு கல்வெட்டுன்னு இது சொன்னேன். அதாவது அவன் வித்த எந்த காலத்தில் அவன் வித்தான் அப்படின்னு சொன்னோம்ல, அதே நாளில் வரகூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஜெயசிம்ம குலகால சருபேதி மங்களத்து காசிபன். ஜெயசிம்ம குலகாலன், ஜெயசிம்மன்கிறவர் இதுதானே, அவனை வந்து அழித்த பெருமை வந்து நம்ம ராஜேந்திர சோழனுக்கு தான் அந்த புகழ் வரும். அவர் பேரில் தான் ஜெயசிம்ம குலகாலன் தான் நம்ம ராஜேந்திர சோழன். அவருடைய பேரில் இயங்கின சருபேதி மங்கலத்தை சேர்ந்த அது வரகூர். வரகூருங்கிற ஊர் இங்கே பக்கத்தில் இருக்கு. காசிபன் தவதேசிதன் பட்டனான அருமாரி நம்பி, அருமாரி நம்பி ஆதி சண்டேஸ்வர தேவருக்கு விற்று கொடுத்த, இந்த கோவில் இறைவனுக்கு விற்று கொடுத்த அடியாளாவால் பொற்பாயும், அடியாளாவால் பொற்பாயும், இதோட இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடும். அடியாளாவால் பொற்பாயும் அந்த அவங்களுடைய மகள் பேர் என்னன்னா உயவந்தாள். அந்த உயவந்தாளோட தங்கை பெயர் செல்வம். இது முடிஞ்சு போச்சு. இதோட மூன்றாம் குலத்துங்கனோடது முடிஞ்சு போயிடுது. அடுத்து இரண்டாம் ராஜாதி ராஜன், இரண்டாம் ராஜாதி ராஜன். சரியாக இரண்டாம் ராஜாதிராஜனை நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா, இந்த 1238 அந்த காலகட்டத்தெல்லாம், நீங்கள் 1238 மன்னிக்கணும், 1138 அந்த காலகட்டத்தை குறிக்கணும். ஏன்னா 1120 வந்து முதலாம் குலத்துங்கன் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13-15 வருஷம் வந்து விக்ரமச்சோழன் வர்றார். அப்புறம் வந்து இரண்டாம் குலத்துங்கன், அப்புறம் இரண்டாம் ராஜராஜன். அவருடைய தத்து பிள்ளையாக இரண்டாம் ராஜாதிராஜன் வருகிறார். அவருடைய காலத்தில் என்னென்ன தானங்கள் விற்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப கம்மி தான். திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜாதிராஜ தேவருக்கு யாண்டு 7வது நாளில், 7வதுன்னு குறிப்பிடும்போது இது சரியாக 1157 அந்த காலகட்டம் வரும் இது நினைக்கிறேன். அவர் காலத்தில் விருதராச பயங்கர வள நாட்டு குறுக்கை நாட்டு இதே ஊரை சேர்ந்த ஆற்றூரான, இங்கேருந்து இந்த மணல்மேடு இருக்குது பார்த்தீங்களா, மணல்மேடுலேருந்து நேராக இந்த திருவையார் இல்லை பந்தநல்லூர் ரூட்டில் போனீங்கன்னா ஆத்தூர்னு ஒரு ஊர், அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது, சொர்ணபுரீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க, ஆத்தூர்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆற்றூரான அந்த ஊருக்கு பழைய பேர் என்ன, ராஜநாராயண சருபேதி மங்கலம். அந்த ராசநாராயணங்கிற பேரும் இவரோட தான். ராச நாராயண சருபேதி மங்கலத்து திரிபுவன மாதேவி சேரி, அந்த சேரிக்கு பேர் என்னென்னா திரிபுவன மாதேவி சேரி. அந்த திரிபுவன மாதேவி சேரியோட அந்த ஊரில் இருக்கக்கூடிய குறவி சிறின வீரட்டன் பிராமணி உயவந்தான் சாணி கோமுத்தன் மகன், கோமுத்தன் மகன் குறவி நாராயணப்பட்டன் முதுக்கண்ணாக, முதுக்கண்ணாகனா முன்குட்டியே கொடுத்த இவ்வுயவந்தால் சாணி பக்கல் காசு. அவன் என்ன பண்ணுறான், காசு விற்கிறான், அடிமைகளை கொடுத்து காசுக்காக விற்கிறான். எவ்வளவு, 60 காசுக்கு விற்கிறான். அதுதான் ச ஏங்கிற மாதிரி போட்டு காசு. 60 விலை கொண்ட, 60 விலை கொண்ட யார் யார், நங்கை மகள், நங்கை அப்படிங்கிறவங்களுடைய மகள் அம்மையாண்டாள், அந்த அம்மையாண்டாளுடைய மகள் பெரியாண்டாள், அந்த பெரியாண்டாளோட தங்கை பெயர் நித்த கல்யாண பிச்சன். அப்பா எந்த அளவுக்கு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த நித்த கல்யாண பிச்சனுடைய தங்கை குளுந்தாள், அந்த குளுந்தாளுடைய தங்கை பெயர் நங்கை. இதோட இவர் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுபடியும் யார்கிட்ட வராங்க, மூன்றாம் குலத்துங்கனுக்கே வராங்க. ஆமாம், மூன்றாம் குலத்துங்கன். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா,
திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க தேவர்க்கு ஆண்டு 10வது 1183 கல்வெட்டு. முன்னாடி சொன்னது 9வது கல்வெட்டு, இது வந்து 10வது ஆண்டில் சொல்லப்படுது. எந்த ஊரை சேர்ந்ததுன்னா ஜெயங்கொண்ட வள சோழ வளநாட்டு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னா வேறு, ஜெயங்கொண்ட சோழ வளநாடுன்னா இந்த பிரிவு தான், இந்த விருதராச பயங்கர வளநாட்டு பிரிவு தான். இவன் காலகட்டத்தில் ஜெயங்கொண்ட சோழ வளநாடுங்கிற பிரிவுக்குள்ளே வருது. விளை நாட்டு விளை நகரான நித்த வினோத சருப்பேதி மங்கலம். நித்த வினோதன்கிறது ராஜராஜனோட பட்ட பெயர். அவர் பெயரால் அழைக்கப்படக்கூடிய சருப்பேதி மங்கலத்தை சேர்ந்த பாலாசிரியன் இளைய சங்கரன் சிவன், இளைய சங்கர சிவன். அப்புறம் இவன் பின்னோ நாத்தமையன் இன்னொத்தன் பேர், அவனுடைய மகன் பேர் என்னன்னா சிவன் சங்கரன். இவன் பக்கல் 19 காசுக்கு விலை கொண்ட அடிமை. 19 இவங்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாங்க, 19 காசு கொடுத்து அடிமைகளை வாங்குறாங்க அந்த கோவில் சபையினர் வந்து வாங்குறாங்க. அதுதான் 19 காசுக்கு விலை கொண்ட அடிமை. இவங்க இது சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3வது குலத்துங்கன் காலத்தில் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி வந்து 3வது குலத்துங்கனோட 9வது கல்வெட்டு ஆண்டில் விற்கப்பட்ட அடிமைகளையும், 2வது ராஜாதிராஜன் காலத்தில் விற்கப்பட்டதும் சொல்லப்பட்டது. இப்போ சொல்லப்பட்டது 3வது குலத்துங்கனோட சொல்லப்படுது. எத்தனை காசுக்கு விற்கிறாங்கன்னா 19 காசுக்கு விற்கிறாங்க. பேர்லாம் பாருங்கள், இதோட முடிஞ்சிருது. அரையா நாகமுடையாள், இவள் மகள். அந்த அரையா நாகமுடையாளோட மகள் பேர் சோருடையாள் செல்வி. அந்த சோருடையாள் செல்வியோட மகள் பேர் சோருடையாள் சீதேவி நங்கை. அந்த சோருடையாள் சீதேவி நங்கையோட மகள் பேர் சோருடையாள் ஆழ்வான் நங்கை. அந்த சோருடையாள் ஆழ்வான் நங்கையோட மகன் பேர் சோருடையான் பெருங்காடன். அந்த சோருடையான் பெருங்காடனோட மகன் பேர் சோருடையான் புற்றிடங்கொண்டான். இதுதான் கல்வெட்டு. ஸோ இதை நான் குறைஞ்சது இப்போ சொன்ன பெயர்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 100 பேர் வந்திருக்கும், 100 பேராக வந்திருப்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த கோவிலில் 3 அரசர்களும் 100 பேர் அடிமைகளை வாங்கி இந்த கோவிலுக்காக விட்டுருக்கானுங்க, சரிங்களா. இந்த 3வது ராஜராஜன் தானே இதை எழுதுகிறான். இந்த 3வது ராஜராஜன் இவன் என்ன இந்த அடிமைகளாக வாங்குறான்ல, இவன் என்ன இந்த கோவில் பணிகளுக்காக வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஆணவத்தோட உச்சம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதே மன்னன், இதே கங்கை கொண்ட சோழபுரத்தை பராமரிக்க துப்பு இல்லாமல் இந்த 3வது ராஜராஜன் இதே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை துப்பு, அதை வந்து பராமரிக்க துப்பு இல்லாமல் அதை பூர்வாதிராயர்கள் பின்னால் பராமரித்தாங்கிற கல்வெட்டுலாம் இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான், ஸோ சோழ சாளுக்கியர்கள் பின்னால் வந்து சோழர்களோட பெருமையை கெடுத்தாங்கங்கிறது தான் உண்மை. அதில் ஒரு சில மன்னர்கள் மட்டும் விதிவிலக்கு, 2வது ராஜராஜன்லாம் ஒரு விதிவிலக்கு. 2வது ராஜராஜனே நம்ம சுழியிட்ட காவேரி சுழியிட்ட சோழன் தான் அவனை சொல்கிறோம். அவனை ஒரு விதத்தில் விட்டுடலாம் 2வது ராஜராஜன். ஆனால் மற்ற பின்னால் வந்தால் எவனுமே ஒழுங்காக அச்சீவ் பண்ணல. 3வது குலத்துங்கன் பண்ண வேலைலாம் படித்தீங்கன்னா தமிழருக்கு எதிராக தான் இருந்திருக்கான். 3வது ராஜராஜன் அப்படி தான். அதனால தான் காடவர்க்கன் இவர் நம்ம கோப்பரிஞ்சிங்கெல்லாம் அவனை கைது செஞ்சது. ஸோ அதனால் வந்து இந்த கல்வெட்டு வந்து ஒரு தெளியப்படுத்தணும், ஒரு தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் வந்து சில நடைமுறைகள் எப்படி மன்னர்கள் இருந்திருக்காங்க, எந்தெந்த மன்னர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி கல்வெட்டுகள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சோழர்களில் எல்லாரும் அப்படி கிடையாது. முக்கியமாக சொல்லணும்னா இடைக்கால சோழர்களை, ஏன் நம்ம விஜயாலய சோழன்லேருந்து ஆரம்பித்து அதிராசேந்திர சோழன் வரைக்கும் இருக்கிற கல்வெட்டில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கல்வெட்டு நான் பார்த்ததே கிடையாது. இவங்க காலத்தில் தான் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த கல்வெட்டுலாம் எழுதியிருக்கானுங்க, விற்றுருக்கானுங்க, தானம் கொடுத்துருக்கானுங்க, இப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. சரி, இது வந்து ஒரு கல்வெட்டுங்க. அடுத்த கல்வெட்டை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம்.